வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கயல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கயல் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, பொதுவாக தமிழ் சினிமாவில் ஹீரோனா வேலை வெட்டி இல்லாமல் கூட ஒரு நாலு பொறிக்கு பசங்களை சேர்த்துக்கிட்டு வெட்டியாக ஊரை சுற்றிட்டு தெரிவான், அல்லது நான் ஒரு சின்சியர் ஆஃபீஸர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு வெறப்பாக படம் பூரா சுற்றிக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த படத்து ஹீரோ ரெண்டும் கட்டானா, இந்த ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க. இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு 6 மாதம் ஏதாவது ஒரு கூலி வேலை செய்வாங்க, தோட்ட வேலை ஏதாவது ஒன்று செய்வாங்க. அதில் வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்தியா பூரா சுற்றி பார்க்கணும், உலகம் பூரா சுற்றி பார்க்கணுன்றது அவங்களுடைய ஆசை. அப்படி இந்தியாவில் பெரும்பாதியான இடங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது வழியில் கன்னியாகுமரிக்கு வர்றதுக்காக வந்துக்கிட்டு இருப்பாங்க. வழியில் ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி அவனை இழுத்துட்டு ஓடுறதுக்கு பார்க்கும். அந்த பொண்ணுக்கு இவனுங்களுக்கே தெரியாமல் அந்த பொண்ணு தப்பிச்சு போகிறதுக்கு உதவிகரமாக இருந்துருவானுங்க. இதை பார்த்து அந்த ஜமீன்தார் வீட்டாளுங்க இவனுக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் வச்சு டார்ச்சர் பண்ணிடுவானுங்க. அந்த ஜமீன்தார் வீட்டில் ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே நடந்த குழப்பத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்க. சந்தித்த முதல் சீன்லேயே ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுவார். அடுத்த சீன்லேயே ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஓடிப்போன பொண்ணு திரும்ப ஊருக்கு வந்துடும். ஊருக்கு வந்த பொண்ணு உண்மையை சொல்லிட்டோம், இவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்ட்டு. அதனால் ஹீரோவை அந்த ஜமீன்தார் வீட்டால் விட்டுருவானுங்க. ஹீரோ புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு போயிடுவான். இந்த சூழ்நிலையில் ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்றதான் மீதி கதை. பொதுவாக ஒரு படத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இந்த சவுத்து மேலே உட்காந்துருக்கான் இல்லையா, குட்டி சவுத்து மேலே இவன் தான் நம்ம படத்துக்கு ஹீரோ, இவன் கூட ஒரு அழகை உட்காந்துருக்கான் பாருங்கள், இவன் பேர் சுப்பிரமணி, இது இவனுடைய ஃப்ரெண்டு, இந்த மீசை வச்சுருக்கார்ல இவர் தான் நாட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த ஜோலியே கிடையாது. நேரடியாகவே எல்லா கேரக்டரும் வரும். ஆனால் அங்கே நடக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாகவே இந்த கேரக்டர் யார், இவனுடைய லட்சியம் என்ன அப்படின்றதுலாம் நல்ல விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோவை பற்றியும் ஹீரோ ஃப்ரெண்டை பற்றியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ரயில்வே ஸ்டேஷனில் வரும், போலீஸ் அரெஸ்ட் பண்ண பிறகு. அந்த சீனாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக பண்ணியிருந்தால் நல்லா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே போல் சினிமாவில் ஒரு கேரக்டர்னால் இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பழைய பயங்காட்டுற மூஞ்சிகளே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம அதிகமாக திரையில் பார்க்காத அல்லது புதுசான நடிகர் நடிகைகள் நடிக்க வச்சுருக்காங்க. அதனாலே நிறைய சீனை நம்மளால் ரசிக்க முடியுது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடித்த இந்த போலீஸ்காரங்க, அதே போல் இந்த ஜமீன்தார் வீட்டில் அவ்வளோ சீரியஸாக பொண்ணை காணான்ற டென்ஷனில் அவங்க இருக்கும்போது, அங்கே ஒரு சித்தப்பா கேரக்டர் ஒரு தாத்தா இருப்பார், பயங்கர காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே ரசிக்க முடிஞ்சது காரணம் இந்த புது நடிகர்கள் நடிக்க வச்சது தான். படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் கலகலன்னு ஓடி முடிஞ்சிட்டாலும், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதையில் பிரச்சனைகள் இல்லாதனாலையும் ட்விஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லாதனாலையும் படம் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த யதார்த்தம் செகண்ட் ஹாஃபில் இல்லை, கொஞ்சம் நாடகத்தன்மை அதிகமாகிடுச்சு. அதனாலேயும் படம் கொஞ்சம் இழிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தவறுகள்லாம் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த சுனாமி சீன்லாம் வந்து கை கொடுத்து காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கும்கி படத்தில் படம் முழுக்க நல்லாயிருக்கும், ஆனால் கிளைமேக்ஸில் வந்த கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தாலும் இந்த கிராஃபிக்ஸ் வந்து கை கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு இதுவே நல்ல குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் மற்ற நடிகர்கள்லாம் நல்லா தேர்வு செஞ்சுருந்தாங்க, அவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. கேமராமேன் மகேந்திரன், இமான்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லா டெக்னீஷியனுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே இது கூட 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால இந்த படத்துக்கு சரியான தியேட்டர் செட்டப்லாம் கிடைக்கல. இந்த கும்கி படம் ரிலீஸ் ஆகும்போது கூட கூடவே நீதானே என் பொண்ணு வசந்தம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருந்தது. காம்ப்ளெக்ஸ் தேட்டர்லாம் நீதானே என் பொண்ணு வசந்தத்தை பெரிய தேட்டர்லேயும் கும்கியை சின்ன தேட்டர்லையும் போட்டிருந்தாங்க. ஆனால் கும்கியோடைய ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால மறாததுனாலே நீதானே என் பொண்ணு வசந்தம் சின்ன தேட்டருக்கும் கும்கி பெரிய தேட்டருக்கும் வந்துருச்சு. இந்த படம் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா அந்த படத்தில் இருந்த விஷயம் ஏதோ ஒன்று இந்த படத்தில் கொஞ்சம் குறையா இருக்குது. மற்றபடி தனியாக மைனா கும்கி கூட இந்த படத்தை ஒப்பிட்டு பார்க்காம தனியாக இந்த படத்தை பற்றி மட்டும் பார்த்தோம்னா, நிச்சயமாக இந்த படத்தை குடும்பத்தோடு ஒரு முறை போய் பார்க்கக்கூடிய நல்ல படம் தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.